இதபார் இந்த ஆள் சம்சார வாசலிய உட்கார்ந்திருக்கு அந்த பொம்பளை சரியான வாயாடி பேசாம இரு நான் அந்த பொம்பளை சமாளிக்க ரொம்ப கஷ்டம் நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளை கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ ஓகே இறங்கி வா வந்துருங்க கை கொடுங்க கங்கிராச்சுலேஷன்ஸ் உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டாரு எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டாலண்டட் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் உள்ள வரீங்களா பாவா அவரும் உள்ள தான் வராரு கம் ஆன் கம் ஆன் என்ன நான் உங்க பாவாவை என்னமோ நினைச்சிருந்தேன் ஆனா ஃபைட் நான் ஃபைட் அப்படி ஒரு ஃபைட் ஐ நோ இட் ஏர்க்கலையே என் பாவா ரொம்ப முரட்டுத்தனமான கை என்னது என் பாவா அவன வாய கட்டி கூட்டு போறாரு அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டு போறாரு अरेस्ट நீங்க இந்த ஆளு வாய் கட்ட அவுக்கவே கூடாது ஓகே அதல நான் பாத்துக்கறேன் பாவா என்ன பாவா வந்தவேத்திலே போறீங்க அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க இல்ல இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிறேன் சரி வந்தது வந்துட்டீங்க உங்களுக்கு பிடிச்சமானது ஒன்னு சுட்டு வச்சிருக்கேன் ஒண்ணே ஒன்னு சாப்பிட்டு போங்கல கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதல்ல அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும் எதுக்கே கத்தற உங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது ஆனா பர்மானம் தான் பத்தல சின்ன பாப்பா டிக்கறா பாவா பிஸியா இருக்கேன் பாவா நான் கூப்பிடறல வா கஞ்சிருங்க ஏ ஹஸ்பண்ட் கூப்பிடறாரு என்னன்னு கேட்டிட்டு வந்தற இத பார் நீ முதல்ல அந்த பழக்கடை மூட போறியா இல்லையா நல்ல வெயில வந்திருக்கீங்க டா வேத்துறنا பரவால நீ அந்த கடை மூட போறியா இல்லையா ஏடா கிங்க காஃபி கொண்டு வர இத பார் நீ காஃபி பின்னால பேச மாட்டாத நீ சால சீரியஸா மாட்டறது நான் இப்போ என்ன எம்மேல சந்தேக பண்றீங்களா சி 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 நீ நெருப்பாச்சே அவ்ளோ சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுறியா என்ன நீ கடையில பழம் குடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன் யார் கையும் பற்ற கூடாதுன்னு நேக்கா தட்டல வெச்சல இப்படி நீட்றேன் சின்ன பாப்பா நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம் இந்த கட சமாஜாரத்துல மட்டும் ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கற இது என்னுடைய கௌரவ பிரச்சனை தம்ளர புடிங்க புடிங்க இன்னைக்கு கவர்மெண்ட்ல வேற பதக்கம் குடுக்குறாங்கன்னு போனீங்களே எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க
இல்ல அது ஒரு அஞ்சு ஆறு கடைக்கு வேண்டியது எல்லாமே மயிரிலையில மிஸ் ஆயிருச்சு வருஷ வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுது அது சொல்லுங்க இல்ல அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்தறேன் இதே வீதியில நாலஞ்சு போலீஸ்காரங்க இருக்காங்க நாளைக்கு உங்க பொண்டாட்டி எல்லாம் கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க நான் மட்டும் வெறுங்கைய வீசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும் கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் அஞ்சு ஆறு வருஷமா ஆணை ஏற்ற மாதிரி இருக்காரு ப்ரமோஷன் எதுவும் கிடையாதுன்னு குத்தி கட்டாளுங்க அப்ப எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோச்சம் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் யாருக்கும் எந்த பதில சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழங்கிட்டு இருக்க நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க போய் போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறேன்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா பாவினா கேட்காம போயிட்டேன் அய்யோ ஏம்டி நீ சின்ன பாப்பு ஒத்து யாரை ஒத்து நீ இழுச்சு வாய் தரமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க அவளுக்கு புருஷனா யோகியமா அவளை பத்தி எனக்கு தெரியாது ஆறு மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த அஞ்சாவது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி சுத்தி வரல என் புருஷ கால் தூசுக்கு வருவான் உன் புருஷன் நீ ஒவ்வொரு தட்டி அடிச்சு பேசிருக்க வேணா எல்லாரும் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி ஒரே ஒரே சால்ரா நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டி பிளஸ் பாயிண்ட் அண்ணம் பெடுத்துந்தா அசல் நீ கேந்தல் இது கம்மட்டு உண்டு நான் இந்த வீட்டு மருமகம் எது பேசினாலும் தமிழ்ல எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும் உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன் ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் கொண்டாட்டி மூணு பேர் சாப்பிடுறதுக்கு சரியா போயிடும் வீட்ல மத்த செலவே இல்லையா அதுக்கு இந்த வாசல கடை வச்சிருக்கக்கு என்ன சம்பந்தம் நிறைய சம்பந்தம் இருக்கடா எதிர வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே அவருக்கு மூணு ஆட்டோ வருது எப்படி உங்க கை இல்ல மீட வேண்டி தானே அது கூட சாமத்தியல்ல பாக்கெட் எடுக்கடா பெருசா இருங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன் ஐ மீன் எடுத்து காட்டு நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீர பதக்கம் கூட வாங்க மாட்டேன் அது வேற சமாச்சாரம் ஆனா வெளியே கை நீட்டாங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன் இது அம்மா பையனை ஒட்டு திட்டு இதுதான் கௌரவம்னு நினைச்சு என்ன கடை பத்தி பேசாதே வாய் மூடிக்கிட்டே ரேஷன் கடைக்கு போயிட்டு வா लालीपाइम Yes, you are correct, but
பாவாக்கு எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கிறேன். பாவா, what nonsense she is talking? Yes, that is what I am not. Also, எனக்கு ஒண்ணு புரியல. என்ன மேன் புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வெச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்ப உடக்காம கட்டுக்குலையாம இருக்காங்க. பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து சமாஜாரம் என்னன்னு உங்களுக்கு புரியதா? தெளிவா புரியுது பாவா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லேன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது. களியோ கம்மஞ்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையை சொல்லிடுங்க பாவா. ஓகே, தேங்க் யூ. இத பாருங்க, நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன திட்டினது கூட நூத்துக்கு நூறு கரெக்ட். ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல. இத பாரு, நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க, எனக்கு நாமம் போடாத, புரியுதா? என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான். நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க. தல சுத்தரமா இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அங்க உட்காருங்க. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. பெரிய கிரிமினலா விட்டா கடத்தல் பண்ண சோபராஜே மீறுவாங்க. ஓகே, நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். இத பாருங்க, போலீஸ பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல, கையும் களவுமா புடிச்சால் ஒழிய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாவ அவனை ஏன் கையாலே புடிச்சு உள்ள தள்ளினாதான் யாத்திரம் தீரும். There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கான். அப்ப அவனை கையோட புடிச்சிடுறேன். ஜஸ்ட் a minute. என் வீட்டுக்காரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் ரெண்டு மூணு வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. After all, நீங்க ஒரு லேடி, உங்களால என்ன பண்ண முடியும்? அதனால என் வீட்டுக்காரர் ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர். உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே, அப்ப இவரும் அங்க வந்தார்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது? ஆகும், ஆயிருக்கேன். ஷட் அப். என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல, வேற ஒரு வேஷத்துல வரப்போறாரு. சின்ன பாப்பு, ஏற்கனவே சிங்க வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே. இப்ப சிங் வேஷம் இல்ல, வேற ஒரு வித்தியாசமான வேஷம்.